ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட்ரிவியஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஐரவன் என்கிற கன்னடம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் தந்தி ஒன்ல அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட கதை என்னென்னா, படத்தில் ஹீரோவோட அப்பா இறந்து போயிருந்தாரு. இதனால் ஹீரோ அவரோட அப்பா இறப்புக்கு காரணமானவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்கள பழிவாங்கிறதுக்காக ஹீரோ களையிறங்குறாரு. ஹீரோவோட அப்பா இறப்புக்கு காரணம் யார், அவங்கள ஹீரோ பழிவாங்கினாரா இல்லையா, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் ஒரு மினிஸ்டருக்கு சொந்தமான ஆசிரமத்துக்கு நிறைய பணத்தை டொனேட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆசிரமத்தை விலைக்கு வாங்கணும்னு நினைக்கிறாரு. எதுக்காக இவர் அந்த ஆசிரமத்தை வாங்கணும்னு நினைக்கிறாரு, இவருக்கும் ஹீரோவுக்கும் என்ன சம்பந்தம், இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை ராம் சரங்கா டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஜெயராம் கார்த்திக், விவேக், அவினாஷ் ஆத்விதி செட்டி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ப்ளஸ், படத்தில் ஆசிரமம் ரிலேட்டடாக வரக்கூடிய சீன்ஸ்லாம் ஓரளவு எமோஷ்னலாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. படத்தில் நடித்த எல்லாருமே அவங்களோட கதாபாத்திரத்தை நல்லா பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது. படத்தோட பிஜிஎம் சில சீன்ஸை எலிவேட் பண்ணி காட்டியிருக்கு. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குது. இந்த படத்தோட மைனஸ், படம் ரொம்ப லேகிங்காக இருக்குது. படத்தில் உள்ள விஎஃப்எக்ஸ்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. படத்தில் உள்ள கேரக்டர்ஸை ரைட்டிங்கில் சரியாகவே டிசைன் பண்ணலை. படம் பல ட்ராக்கில் ட்ராவல் பண்ணி அது பாட்டு போயிட்டே இருக்குது. படத்தில் நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்குது. படத்தோட கிளைமேக்ஸ் சுத்தமாக சரியில்லை. படத்தில் உள்ள நிறைய சீன்ஸ் ப்ரெடிக்டபிளாகவும் போரிங்காகவும் இருக்குது. மொத்தத்தில் அந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால், ஒரு பிலோ ஆவரேஜான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் தந்தி ஒன்றில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Thanks for all.